வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் சரவடி சமையல் கண்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சமையல் பத்தி பார்க்க போறோம்னா, கார போண்டா செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க போவோம். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. இல்லைன்னா ஒரு வித்தியாசமா அடுப்பு நானே செஞ்சிருக்கேன், இது எப்படி வேலை செய்யுதுன்னு ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா, நம்ம செய்கிறது வந்து கார போண்டா, ரைட்டுங்களா? நான் வந்து ஒரு கால் கிலோ அளவில் கல்லமாவு எடுத்துன்னு இருக்கேன் நான். அதுக்கடுத்து பார்த்தீங்களாண்ணா, ஒரு ரெண்டு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்களாண்ணா, கரம் மசாலா வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துன்னு இருக்கேன். மிளகாத்தூள் அது பார்த்தீங்களாண்ணா, ஒரு 1.5 ஸ்பூன் அளவில் நான் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா வாசனை கோசரம் எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்களாண்ணா, நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துன்னு இருக்கேன் காரபோண்டாக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்களாண்ணா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவில் எடுத்துன்னு இருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவு, ஒரு கொஞ்சம் உப்பு பார்த்தீங்களாண்ணா, தேவையான அளவுப்பா. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கோங்க. என்ன காஞ்சிருச்சிங்க போண்டா விடுறோம். இதில் பார்த்தீங்களா, நான் வந்து சமையல் சோடா சேர்த்தலை, ரைட்டுங்களா? ஆனால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே விட்டுக்குது இல்லை, அது தொலைவு விடலாம். உடைச்சு விடு. மேலே வந்த பின்னால மேலே தேடி வந்த பின்னால அப்பதான் வெந்த மாதிரி. ஓஹோ, அழகாயிடு. அப்புறம் சரி சரி, எப்படி பார்த்தியப்பா, வெந்துச்சு இல்லைப்பா? அரிமாக்கு எப்படி பழைய தகர டப்பா இருந்துச்சு, அந்த நெய் வருது இல்ல, அந்த நெய் இத வந்து கட் பண்ணி விட்டேன். எப்படி ஐடியா வந்துச்சு உனக்கு? பார்த்தோம்பா, ஒரு ராக்கெட் அடுப்பு பார்த்தேன், இதே போல நாம ராக்கெட் அடுப்பு ஒன்று செஞ்சு அப்படின்ட்டு ரெடி பண்ணி விட்டேன். ராக்கெட்டே விட்டுறது பேட்டி பேட்டி விடு, பருத்தி பருத்தியா பேட்டி விடு, உடைச்சி விடு. அப்புறம் வந்து நல்லா வெந்து பொங்கி இடம். ஓஹோ, மேலே நம்ம ஊர் இதே இதே பொங்கலாம் சின்ன வேட்டம் தான். ஆஹா, முடிக்க அந்த ஊரு இதே ஊர் தான்ப்பா. சரிப்பா, தொலை வைக்கலாமா? பார்த்தியா எப்படி வந்து பாரு, வெந்துருச்சு இதில் நல்ல கலாயிரி விடு. ஆ, இப்படிதான். ஆ, அப்படியே ஒரு நிமிஷம் கேட்டு. ஆ சரிப்பா, அடுப்பு நல்லா எரியுதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை போல. ராக்கெட் அடுப்பாச்சு. அவ்வளோதான்ப்பா, கார போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஒரு நேரம் வந்துட்டு எடுக்கலாம். ஆ சரி. சாப்பிட்டு எப்படி இது நீ சொல்ற?
அருமையா ஓகே பை உண்மையிலேயே சூப்பராக இருக்கு நீங்கள் எல்லா போண்டா கல்லமாவை போண்டா எல்லா போண்டா சுட்டுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டைம் வந்து வீட்டில் சமைச்சு சுவைச்சு போகிறேங்க ரைட்டுங்களா ஓகே பாய் சமையல வீட்டில் நீங்களும் சமைச்சு பாருங்கள் சுவைச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்